பதஞ்சலி மாட்டு முத்திரை வைக்கிறான். பதஞ்சலி முனிவரோட நேரடி குத்தகம் மாதிரி திரும்பினும் விஞ்ஞானமும் இணைந்தது. எனக்கு புரியல, வேதத்துல எப்படா விஞ்ஞானம் இணையும்? அதுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லையடா. வேதத்துக்கு விஞ்ஞானத்துக்கு சம்மந்தமே, அது விஞ்ஞானத்துக்கு புறம்பாடு இல்லடா. எப்படா சேரும்னு பார்த்தா அந்த பேஸ்ட வாங்கி விளக்கி பாக்குறேன். விளக்கி பார்த்தா கோபால் பல் பொடியும் பயரே பல் பொடியும் சேர்த்துக்காங்க. என்ன சிதம்பரத்துல நடராஜ அப்படி நிக்கிறாரு, அவர் மாட்டு திருநாளை போச்சு இல்லப்பா? அது வந்து மாநாட மயிலாட அப்ப நடந்துச்சு. அப்பவே மாநாட மயிலாடவா? ஆமா. அப்ப நீதிபதிகள் யாரு? 33 கோடி தேவர்கள். இந்த தேவரெல்லாம் நினைக்காதே, இதுக்குதான் இடஒதுக்கீடு என்னன்னு தெரியாம அம்பேத்கர் திட்டிக்கிட்டு இருக்காரு. சும்மா புரிஞ்சுக்காதீங்க. சாமியே உள்ள போனாலும் இன்னும் பெண்கள் ஒரு வட்டத்தை விட்டு வெளியில வர முடியல. இந்த மணல் இருக்கவன் ஆசிபாவத் 8 வயது இந்த மணல் இருக்கவன் 8 வயது குழந்தை. அது எங்க வச்சு? கோயிலுக்குள்ள வச்சு நல்லா இருக்குன்னா இது வேற. எப்படி வேற? சாமி இல்லைன்னா எனக்கு இருக்கு, உனக்கு இல்லை, போயிடுவான். போயிடுவேன். அப்படி ஒண்ணு இருக்க முடியாதுன்னா ஏன் இருக்க முடியாதுன்னு கேட்பான். ஆமா, கேள்வி வரும். ஏன் இருக்க முடியாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஏன் இருக்குன்னு அவன் சொல்லுவான். ஏன் இருக்க முடியாது நம்ம சொல்லுவோம். பேச்சு டயலாக், உரையாடல் தொடங்கும். ஆமா ஆமா, அதான் நம்ம. ஓஹோ, அந்த காவி வேணாங்கிறோம். அந்த மாதிரி மரணம் வந்து அப்படி செய்யறாங்க. இப்ப பரமசிவனும் பார்வதியும் ஆடுறாங்க, ஆடிட்டே இருக்கிறாங்க. மானோட மயிலாடம் போயிட்டே இருக்கு, நான் ஸ்டாப்பா போய். எல்லாம் பரமசிவனுக்கு ஈக்குவலா பார்வதி பெண்ணு ஆடுது. ஆடுது பார்த்தாங்க பார்த்தாங்க ஜட்ஜி அவங்க முடிவு பரமேஸ்வரன் காதுல போய் சொன்ன ஒருவேளை உன்னையே கேட்க முடியாது, எப்படியாவது கேட்க
நாமக்கல் கோழிப்பண்ணில சேர்த்திருக்கேன். கோழிப்பண்ணையில கோழி இருக்கும், கொட்டை கொட்டைக்குள்ள இருக்கும். ஆமா, லைட்டை போடுவாங்க, முட்டையை போடும், லைட் ஆஃப் பண்ணா படுத்துறோம், லைட் போட்டா முட்டையை போடும், லைட் ஆஃப் பண்ணா படுத்துறோம், லைட் போட்டா முட்டையை போடும், படுத்துறோம் படுத்துறோம். இந்த ஸ்கூல்ல பாருங்க எப்படி இருக்கு, லைட் போட்டா படிக்கிறான், லைட் ஆஃப் பண்ணா படுத்துறான், லைட் போட்டா படிப்பான், லைட் ஆஃப் பண்ணா படுத்துறான், லைட் போட்டா படிப்பான். பிளஸ் டூ முடிச்சு வெளியில வரான், பொந்தா கோழி மாதிரியே தான் வரான். பொந்தா கோழி மாதிரியே வரான். நீ வரான், இங்க வரான். உன் பேர் என்ன? பாட்டி சொல்ற நேம் பேர் சொல்றா? பாட்டி சொல்ற நேம் உன் பேர் என்னடா? மை நேம் இஸ் 1192. கடவுளே இந்த கை தானடா, சாதாரண பண்ணா ரைட்டு. பெண்ணை ஜெயிக்கிறது காலத்துக்கு தான் ஜெயிக்கணும். தொலைங்க, பரமசிவன் விட்டது மாதிரி தான் இப்ப எல்லா பெண்களையும் எல்லா ஆம்பளையும் விட்டுருக்காங்க, எல்லா வீட்லையும். நம்ம லட்சணம் பூரா பொம்பளைகளுக்கு தெரியும். ஏன்னா ஒரு அம்மா குடும்பம் இருக்கு, 35 வருஷம் 35 வருஷம் ஆங்கில அறிவு டெவலப் ஆயிடுச்சு. 35 வருஷம் ஒரு வாரத்துல தாமரை போடுவாங்க,
தாமரை அது படபடன்னு படணும், சரசரசரன்னு படணும். அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, அம்மா உலகம் முழுக்க தாமரை இருக்கிற மாதிரியே இருக்கும், தண்ணி எதுல தாமரை படந்தாலும் அது விளங்காது. பியூர் சயின்ஸ், அது குளத்திலையும் சரி நாட்டிலையும் சரி உங்கள் வாயில் துர்நாற்றம், நம்ம என்னமோ அவங்களுக்கு போய் குடிச்சு முத்தம் கொடுத்து என் வாயில துர்நாற்றம் உனக்கு அப்புறம் தெரியும். அதுலயும் விளம்பரம் காலையில நடிகர் காட்டி சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் இவ்வளவு ஸ்ட்ரென்தா இருக்கிறதுக்கு காரணம் நான் த்ரீ ரோசஸ் டீ தான் குடிக்கிறேன். சூப்பர், ஒரு டம்ளர் குடிச்சுக்கிறேன், குடிச்சுக்கோ. 10 நிமிஷம் கழிச்சு அவங்க அண்ணன் சூர்யா வர, அவர் வந்து என்ன சொல்றாரு, நான் இவ்வளவு வாங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் இருக்கிறது காரணம் என்ன காரணம், நான் ப்ரூ காஃபி தான் குடிக்கிறேன். அதையும் ஒரு டம்ளர் குடிச்சுக்கோ. 10 நிமிஷம் கழிச்சு அவங்க அப்பா சிவகுமார் சொல்றாரு, நான் இவ்வளவு ஸ்ட்ரென்தா இருக்கிறதுக்கு காரணம் 70 வயசாகி இதுமே அந்த காரணம் டீ காஃபியே குடிக்கிறது இல்லை. தங்கமே இல்லை, பாண்டிச்சேரி வழியா கப்பல் போச்சு, அப்படியே ராமேஸ்வரத்துக்கு கடையில கடந்து போறதுக்கு கொஞ்சம் மண்ணை தோண்டுனா போயிருக்கு,
பண்ண தோன்றுனா உள்ள போயிடும். ஆமா, என்ன சொல்லிட்டாங்க? என்ன எங்கள் மனசு புண்படும். ஏட்டா பாலத்தை வந்து மனசுல எவ்வளவு போறாங்க? கடலுக்குள்ள எவ்வளவு போறாங்க? இல்ல புண்படும். ஏன் புண்படுது? அது பாலம் இருக்கு. எங்க இருக்கு? ரெண்டு பஸ்ஸை விடுவேன் இலங்கைக்கு. விடை தெரியாத கேள்வி. நல்ல பையன், நம்மள மாதிரி நல்ல பையன். அவ்வளவு பெரிய மலையே பேசிட்டு போனாரு. ஆமா ஆமா, தூக்கிட்டு பாருங்கண்ணா. இது புண்படுங்க, இது புண்படுது. உங்களுக்கு மனசு புண்படுறதுக்கே ஒரு உலகம் முழுக்க போற கப்பலையே நிறுத்திட்டீங்க. நிறுத்திட்டீங்க. உள்ளூர் ரோடு தாண்டா வேண்டாங்கிறோம். ஆமா, இருக்கிற ரோட்டுக்குள்ள இருக்கிற போடாங்கிறான்னா எல்லாம் சுட்டு போடுவோம். சுட்டு போடுவோம். உங்க துப்பாக்கி நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்னன்ற சுடுறது வீரமே கிடையாது.